ஹாய் கைஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணப்போ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன நம்ம சொல்றேன், இந்த வீடியோல சொல்றேன். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க மதுரை காலவாசல் ஏரியாவுக்கு ஒரு வேலையா போயிருந்தோம். சில தேவகி ஸ்கேன் இருக்கு, அங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து மதுரை காலவாசல் சிக்னல் ஏரியா சுற்றி இந்த தேவகி ஹாஸ்பிட்டல் சுற்றி எந்த கடையுமே கிடையாது, எந்த கடையுமே கிடையாது. ஒன்லி ஒரே ஒரு வெஜ் ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன பரோட்டா ஸ்டாலும் இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோ பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம தரணும். அதான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பேர ஃபேமிலி மெம்பருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு, ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்ச கையோட காலவாசல் சிக்னல் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் அர்ச்சனாக்கு தான் நாங்கள் போய் சாப்பிட போனோம். அதாவது லஞ்சு சாப்பிட போனோம். ஓகே, ஆனால் கொஞ்சம் லஞ்சு சாப்பிட போனோம். நான் சாப்பிட புள்ள போகிறப்பே வரையில் கல்லா பெட்டில் ஒருத்தர் உட்காந்தார். அவர் முகமே சரியில்லை. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 பேர் போயிருந்தோம். 10 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்பாடு ஆல்ரெடி பில் போட்டாங்க. பில் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து அந்த சாப்பாடு வேணும், அதுக்கு நான் 2 பரோட்டாவை மாற்றிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. முதல்ல போய் உட்காருங்க, முதல்ல போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்பயே எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து, சரி இவங்க வந்து நம்மளை வச்சு ஏதோ பண்ண போறேன்னு அப்பயே யோசித்தேன். வேற வழி இல்லாமல் அந்த சாப்பாடை நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் சாப்பாடும் ரைஸும் சரியாக வேற அன்னியன் பழத்தில் வர மாதிரி இருந்துச்சு அப்படியே ஃபுட்டு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடையில் இருக்க ஒரு சப்ளையர் வந்து ரொம்ப 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 ஹெட்வைட் பிடிச்ச ஒரு ஆளா அப்படின்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுகிற ஒரு விஷயத்தை ரொம்பவே சீரியஸாக எடுத்துட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கடையோட வீடியோ போட்டோஸ் எல்லாம் வந்து கூகுளில் இருக்கு. அதோட போட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காலவாசல் ஏரியாவுக்கு பக்கத்து சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்க அர்ச்சனா ஹோட்டல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கு. இது ரூம்ஸ்க்காக நான் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா ஆர்டர் பண்ணோம். அவர் பரோட்டா சாப்பிட்ட உடனே ரொம்பவே மோசமாக இருக்கு, சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். என்னை வந்து நான் வழி இல்லாமல் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காண்டி சாப்பிட்டோம். அண்ட் நாங்கள் பசங்க பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடின்ற சப்ளை கேட்டுட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டோட சாப்பாடு எனக்கு போதும்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். அதை வந்து பின்னாடி இருக்க சப்ளையர் வந்து காதில் கேட்டுட்டு இதில் வந்து சாப்பாடு எனக்கு வந்து வைக்க வராது, திருப்பி நான் 100 ரூபா பே பண்ணேன், 100 ரூபா பே பண்ணி நான் அந்த மீட்ஸை நான் வாங்கியிருக்கேன். நான் ஓகே வர சப்ளையர் வந்து இல்லை இல்லை அந்த பையன் சாப்பாடு வேணான்ட்டு ஃப்ரெண்ட் எனக்கு சாப்பாடு வைக்கேன் சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்புறம் சாப்பாடும் போடவே இல்லை. சரி, எனக்கு இது பெரிய இது இன்சிடென்ட்லாம் கிடையாது. நான் அப்படியே வந்து தேன் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு திருப்பி சாப்பாடு கேட்டேன். அந்த பையனுக்கும் சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி நம்மளால் சாப்பாடே ஒழுங்காக போடல. நாங்கள் 120 ரூபா கொடுத்து ஒரே ஒரு கதை ரைஸ் வாங்கினோம். அதுவும் படு கேவலமாக இருந்துச்சு. கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒன்று வச்சாங்க. நான் அதோட ஃபோட்டோ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு சாப்பிட்ற சாப்பாடோட நிலைமையை நீங்களே பாருங்கள். ரைஸ் சரியாக வேகவே இல்லை, சாம்பார்ன்ற பேரில் வெறும் தண்ணி ஊற்றுனாங்க. 120 ரூபா ஒரு பர்சன்ட்டை வாங்கிட்டு பெரும்பான்மையான சாப்பாடை கொடுக்காட்டி அது என்ன ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வழியை வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பில் பே பண்ண போகிற இடத்துல அந்த பில் செக்ஷனில் உட்காந்து ஆள் சரியே இல்லை, ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணார் எல்லாத்தையுமே. ஆனால் எங்கள் கூட வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நாங்கள் எழுந்திரிச்சு உடனே கேட்டிருப்போம். பட் கேட்க முடியாத சூழ்நிலை தான் நான் அப்போக்கும். பட் அங்கே நாலுமே தப்பாக இருக்குது, அப்போ பார்த்துக்கோங்க அங்கே எவ்வளோ மோசமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நான் போன அன்றைக்கி தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி நான் அந்த பெரிய பிரச்சனையை கண்டுக்கல. பட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இதே ஹோட்டலில் அவரும் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. அப்பயும் பார்த்துங்க அப்புறம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு சாப்பாடுன்னு சொன்னார். ஸோ நான் அதை பற்றி அவ்வளோ கண்டுக்கவே இல்லை. பட் என்னோட முழு வெறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர் மேலேயும் அந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க மேலேயும் தான். நிலைமைக்கு 120 ரூபான்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டு தான். 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, நான் வந்து இதை பெரிய பிரச்சனை கணக்கு நான் வெளியே வந்துட்டேன். நாங்கள் வெளியே வந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த ஹோட்டலை பற்றி கூகுளில் போயிட்டு ரிவ்யூ பாருன்னு சொன்னால். நானும் போய் கூகுளில் ரிவ்யூ பார்த்தா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க ஃபுல் கமெண்ட்டுமே. அதுவும் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்க போல 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது 4 பேர் யாருன்னா, அந்த கடையோட கேஷ் கவுண்டரில் உட்காந்துருக்க ஒருத்தர், அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு சப்ளையர், ஆனால் இன்னொரு சப்ளையர், ஆனால் இன்னொரு சப்ளை ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அவங்க கடைக்கு அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது சரியான காமெடியாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
கொடுக்கறது அவங்க தான் சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டோவை கூட மாற்றாம வச்சுருக்காங்க. நான் பார்த்த அதே நாலு பேர்த்தோட ஃபேஸு இந்த கூகுள் கமெண்ட்ஸில் இருக்கு. நான் அந்த கடையோட லிங்க் நான் கீழே தரேன், நீங்கள் கூகுளில் போய் நம்ம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நானும் ஒரு பேர்ட் கமெண்ட் ஒன்று ஒன் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அந்த கடைக்கு நான் போட்டு விட்டேன். ஆனால் எனக்கு அதோட மனசாரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். பட் எங்களை விட சின்ன பசங்க இல்லை வயசானவங்க கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கடையை அவங்க உசில திருப்பி தருவது ஆறு பேருக்கு மேலே நடந்திருக்கு. இதே மாதிரி சப்ளையர் சார்ன்னு சொல்லிட்டு அந்த ஆறு பேருமே வந்து பேட் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒன் ஸ்டார் ரேட்டிங் போட்டு. ஸோ இதிலே பார்த்துக்கோங்க ஒரு கடையோட லட்சணம் எந்த கொள்ளர் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்று 1950s இப்போ வந்து 2022 நீங்கள் நினைக்கிற ஒரு டெக்னாலஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், உடனே மதுரை ஃபுட் சேஃப்டி காலவாசல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அடிச்சு விட்டேன். வாய்ஸு வித் ஃபோட்டோஸ் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் அடித்தேன், என்னோட ரெக்வஸ்ட் வச்சு கம்ப்ளைண்ட் அடித்தேன். அவங்க எனக்கு ரிப்ளை பண்ண 2 நாள் ஆச்சு. ரிப்ளை பண்ணோடனே என்னோட கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ தான் என்னோட கம்ப்ளைண்ட் ப்ளஸ் என்னோட வாய்ஸை வந்து மதுரை காலவாசல் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என் கம்ப்ளைண்ட் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் நான் அவங்க இன்னொரு சிஸ்டம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து என் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரியாக எடுக்கலாம் அப்படின்னா நான் ஸ்டாலினோட தனிப்பட்ட இதுக்கு நான் பெட்டிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள்ட்ட சொன்னேன். ஓகே சொல்லிட்டு என்னோட பெட்டிஷன் என்னோட கேஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னையோட கம்ப்ளைண்ட் நம்பர் அமைச்சு எனக்கு 2 நாள் ஆக போகுது. ஸோ ரிசல்ட் நான் இன்னும் 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இதை ஏன் உடனே சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் மதுரை காலவாசல் ஏரியா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. ஏன்னா காலவாசல் சிக்னல் பக்கத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, எந்த ஹோட்டலுமே கிடையாது. ஸோ இந்த தேவகிரி ஸ்கேன் சுற்றி 3 கிலோமீட்டருக்கு எந்த ஹோட்டலுமே கிடையாது, நீங்கள் நடந்தால் போகணும். உங்களுக்கு 3 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்க ஒரே ஹோட்டல் தான் இந்த அர்ச்சனா ஹோட்டல். ஓகேவா, இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் வெஜ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் கமெண்ட் பண்ணப்போ இன்னொரு கமெண்டே நான் பார்த்தேன், அது என்ன அப்படின்னா ஒரு வெஜிடேரியன், அதாவது ஒரு வெஜிடேரியன் வந்து அவங்க ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியிருக்காரு, வெஜ் பிரியாணி வாங்கியிருக்காரு. ஆனால் அவங்க எங்கேருந்தும் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இதான் வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கமெண்டில் அவ்வளோ போட்டிருந்தாரு, அதை படிச்சுட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கமெண்ட் தான் இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க கைஸ். அதுக்கப்புறம் அவங்களோட ரூம்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்மளோட இல்லை வீட்டில் வாடுற மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு தனியாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு ரெண்ட் பே பண்ணி நம்ம தங்குறோம். அந்த ரூமில் ஸ்டே பண்ண ஒருத்தர் வெரி ஒஸ்டன் கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ரூம்குள்ளே என்னென்ன விஷயம் நடந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரியாது, அங்கே ஸ்டே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் மோசமாக போட்டிருந்தார் ரூம்ஸில் வந்து இப்படிலாம் நடக்குது. சரியாக அதிகிற காசுக்கு ரூம்ஸ் ஒழுங்காக இல்லை, ஏசின்னு சொல்லிட்டு ஃபேனை தராங்க, பெட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ பழைய பெட்டை தராங்க. அண்டு பிரிசிட்டில் இது துவைக்கவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் இங்கே தங்கினா எங்களுக்காக டிசிட் அஃபெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி வேறு வேறு நிறைய விஷயம் சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாரு. பட் நான் அந்த கமெண்டுக்கு டோன்ட் வரி ப்ரோ ஐ ஹேவ்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்ளை போட்டு ஹார்ட்டிங் போட்டது அந்த கமெண்டை அவர் டெலிட் பண்ணிட்டாரு பயந்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த அர்ச்சனா பவுண்ட சாப்பிட்ற ஹோட்டல் மட்டும் இல்லாமல் அந்த ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நடந்துட்டுருக்கு. அண்ட் நான் அதை எதோ சொல்கிறேன் அப்படின்னா அந்த கமெண்ட் வச்சு நான் சொல்கிறேன். பட் நாங்கள் போய் நம்ம ரூமில் தங்கலை, அப்போ சாப்பிட்டதே இந்த நிலமை அப்படின்னா சும்மா 2 மணி நேரம் போய் உட்காந்து சாப்பிட்டதே எங்களுக்கு இவ்வளோ நிலமை அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் தங்கியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு அது எவ்வளோ இதாக யோசிச்சு பாருங்க. உங்களோட ரைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பெட்டர் சிட்டிசன் மேக் ஏ பெட்டர் நேஷன், மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் இருக்க ஃபார்ம் நல்லா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.